வணக்கம் வணக்கம் வணக்கம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் பிரெய்னி டைரக்டர். ஸோ இன்னைக்கு வீடியோவில் ஒரு சூப்பரான கண்டென்ட் பற்றி அங்கே பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஸ்டோரி வந்து ஒரு எழுதத்துக்கு ரொம்ப பெரிய ஸ்டோரி, பட் ஆனால் சொல்லிட்டோம்னா ஒரு நாலடியார் மாதிரி நாலறிலேயே முடிஞ்சிடும். ஆனால் நான் வந்து ஒரு ஆறு வரி வரைக்கும் எக்ஸ்பேண்ட் பண்ணலான்னு இருக்கேன். சரி, ஓகே. த டிக்ஷனரி ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜ் அப்படின்ற இந்த சம்மரியை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோங்க. ஸோ இந்த சம்மரியை எழுதினது வந்து சாமுவேல் ஜான்சன் அப்படின்ற ஒரு ஆத்தர் வந்து ஒரு சூப்பராக எழுதியிருக்காரு. இங்கிலீஷோடைய பெருமைகளை பற்றியும் சொல்லியிருக்காரு, இங்கிலீஷோடைய குறைகளை பற்றியும் சொல்லியிருக்காரு. அது மக்கள் வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதை பார்த்து ரொம்ப வேதனையும் படுறாரு. சரி, ஓகே, நம்ம கதைக்குள்ளே போவோம். அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இங்கிலீஷ் லாங்குவேஜை வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஒரு கரெக்டாக சொல்லி முடிச்சிடுறேங்க. ஒரு சின்னதாக தான் இது, கரெக்டாக சொல்கிறேன். ஸோ இதை வந்து ஒரு பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதிக்கிங்க. நான் என்னென்னலாம் வீடியோ போஸ்ட் பண்ணுறனோ அதெல்லாமே என்னுடைய ப்ளாகர் பேஜில் போஸ்ட் ஆகிடும். ஸோ மறக்காமல் என்னுடைய ப்ளாகர் பேஜில் போய் பாருங்கள், ஓகே? அதுக்கு ஏற்ற கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் என்னோடய லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் போய் பாருங்கள். சரி, ஓகே. சாமுவேல் ஜான்சன் வந்து ஒரு இங்கிலீஷ் டிக்ஷனரி எடுத்து பார்க்குறாரு. அதில் வந்து சில வேர்ட்ஸ் கரெக்டாக இருக்குது, சில வேர்ட்ஸ் ராங்காக இருக்குது, சில வேர்ட்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, சில வேர்ட்ஸ் வந்து புரியாதமாகவும் இருக்குது, சில வேர்ட்ஸ் புதுசாகவும் இருக்குது. எல்லாமே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஏன் இந்த மாதிரி தப்பான வேர்ட்ஸ் வருது, ஏன் மக்கள் இந்த மாதிரி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறாங்க, இங்கிலீஷ் ஏன் பாழ்படுத்துகிறாங்க, ஒரு மொழியை வந்து பாழ்படுத்துறது தப்பு இல்லைங்களா அப்படின்ற மாதிரி அவர் வந்து ரொம்ப வேதனைப்படுறாரு. எல்லாத்துக்குமே வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ரஃப்பான வேர்ட்ஸை தான் மக்கள் ரொம்ப யூஸ் பண்ணுறாங்க, தப்பு தப்பாக உளர ஆரம்பிக்கிறாங்க, தெரிச்சுக்கிட்ட பிறகு அந்த மாதிரி பேசினா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கிறாரு. ஒரு ஆர்டராக ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பர்ஃபெக்ட்னஸாக யாரும் பேச மாட்டேங்கிறாங்க, ஏதோ ஒரு கரெக்டாக பேசணுமேனு சொல்லிட்டு பேசுகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வேர்ட்ஸ் எல்லாமே பேசுகிறப்ப வேர்ட்ஸ் எல்லாமே மாற்றி மாற்றி பேசுகிறாங்க, ஒரு ப்ராப்பர் ஸ்டேட்மெண்ட்டாக இல்லை அப்படின்ற மாதிரி ஓவராலாக சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு கிராமராக எப்படி சொல்கிறது, ஆன் ஆப்பிள், ஏ காலேஜ், த புக் அப்படின்ற மாதிரி, ஏ புக்கு, ஆன் புக்கு, அந்த மாதிரி மாற்றி பேசுகிறாங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன் வந்து தான் அவருடைய வருத்தங்களாக இந்தமாதிரி சொல்கிறாங்க, மக்கள் இந்த மாதிரி பேசுகிறாங்களே, இங்கிலீஷ் மொழியை கஷ்டப்படுத்துகிறாங்களே, பாழ்படுத்துகிறாங்களே, இந்த மாதிரி பண்ணுறது தப்பு இல்லையா, இந்த மாதிரி திருத்திக்கிங்க அப்படின்ற மாதிரி ஒரு சின்னதாக அட்வைஸ் பண்ணுறாரு, அவ்வளோதான். இதுதான் வந்து ஓவரால் ஸ்டோரி. அது மட்டும் இல்லாமல் இனிமேலாவது வந்து கரெக்டாக இங்கிலீஷ் பேச ஆரம்பிங்க, பேசுகிறேன்னு சொல்லிட்டு பாழ்படுத்தாதீங்க இங்கிலீஷை அப்படின்னு சொல்கிறாரு சாமுவேல் ஜான்சன். இவ்வளோ தாங்க ஸ்டோரி. ஆனால் நான் வந்து இவர் பேசுகிறது தப்புன்னு தான் சொல்லுவேன், சத்தியமாக. ஏன்னா வந்து தப்பு பண்ணால் தான் வந்து சரியான மொழியை பேச முடியும். கடைசி வரைக்கும் தப்பு பண்ணிகிட்டே இருந்தால் அது வந்து இட்ஸ் எ மிஸ்டேக்கு. ஸோ வந்து எனக்கே கூட தான் சொல்கிறேன், எனக்கு மட்டும் இந்த கரெக்டாக இங்கிலீஷ் பேச தெரியும். எத்தனையோ பேர் கேட்டிருக்காங்க, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட எத்தனையோ பேர் கேட்டிருக்காங்க, பேச தெரிஞ்சால் ஒழுங்காக பேசு, இல்லைன்னா இங்கிலீஷ் பேசவே பேசாத, இங்கே வந்து பாழ் பண்ணாத, பேசுறதுனா நீ தனியாக போய் பேசிக்கோ, அப்படி இப்படின்லாம் வேறு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் சிரிக்கவும் செஞ்சுருக்காங்க. ஸோ அதுலேருந்து தான் வந்து இதோ இந்த மாதிரி ஸோ தட் வாஸ் அந்த மாதிரிலாம் இப்போது நான் இந்த அளவு கூட பேசுகிறேன்னா அவங்களுடைய அவமானத்தினால தான் பேசுகிறேன். எதுவாக இருந்தாலும் மிஸ்டேக் பண்ண தான் சரியாக நம்மளால் பேச முடியும். அதுலேருந்து நம்ம லேர்ன் பண்ணிக்கணும். அந்த மிஸ்டேக்லேருந்து வி லேர்ன் டு மூவ் அனதர் ஸ்டெப். ஸோ வி மேக் மிஸ்டேக்ஸ், அதுதான் என்னுடைய கருத்து, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். மிஸ்டேக் பண்ணாமல் வந்து எல்லாமே செஞ்சிட முடியுமா? ஏன் இப்போ கரண்ட் அனுபவிக்கிறோமே, தாமஸ் அல்வா எடிசன் பல்பை கண்டுபிடிச்சாரு, அவர் 1000 தடவை மிஸ்டேக் பண்ணதுனால தான் 1001வது தடவை கரெக்டாக கண்டுபிடிச்சாரு. ரேடியோவை கண்டுபிடிச்ச மார்கோனிலேருந்து இப்போது ஆண்ட்ராய்ட் ஃபோன் வரைக்கும் எல்லாருமே மிஸ்டேக் பண்ணதன் மூலமாக தான் கற்றுக்கிட்டாங்க, அதுலேருந்து கற்றுக்கிட்டாங்க, அண்ட் தென் எக்ஸ்போஸ் பண்ணாங்க, சக்ஸஸ்ஃபுல்லானாங்க. ஸோ அவ்வளோதான், இவர் மிஸ்டேக்கே இல்லாமல் எல்லாம் ப்ராப்பராக பண்ணணும். அப்படியே எப்படி சொல்கிறது, எடுத்த உடனே வந்து 32வது படி டாப்பில் போகணும் அப்படின்றதுலாம் இட்ஸ் நாட் தெம் குட், இட்ஸ் நாட் பாசிபிள். ஸோ ஆனால் இவர்கிட்டே இந்த என்ன தெரிஞ்சுக்கணும்னா, கடைசி வரைக்கும் இந்த மிஸ்டேக்கை தொடரக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறார். தட் பாயிண்ட் இஸ் குட். ஸோ ஃபைனல் கடைசி வரைக்கும் இந்த மிஸ்டேக் பண்ணாமல் அதுலேருந்து கற்றுக்கிட்டு, ஸோ வி டெவலப் அவர் லாங்குவேஜ் டோட்டலி, ஸோ வி டெவலப் அவர் கம்யூனிகேஷன்ஸ் டு சப்போர்ட் தெம்.
சரி ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பிரெயின் டேரக்டர் நம்மளோட சேனலுக்கு கீழே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கரெக்டாக வேகமாக சொல்லணும். சரி ஓகே, இன்னொரு தடவை சொல்லிடலாம். மறக்காமல் பிரெயின் டேரக்டர் நம்மளோட சேனலுக்கு கீழே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளோட சேனலில் வர எல்லா வீடியோஸும் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஸோ மறக்காமல் இந்த சம்மரி உங்களுக்கு தேவைன்னா என்னுடைய ப்ளாகர் பேஜில் போய் பாருங்கள், அதுக்குண்டான லிங்க் கீழே கொடுத்துருக்கேன். ஸோ முக்கியமாக சொல்ல மறந்துட்டேனே, ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பர்கள் உங்களுடைய கமெண்ட்களை பதிவு செய்யுங்க. உங்களுடைய கமெண்ட் தான் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் கமெண்ட் பண்ணுறது மூலமாக தான் எங்களுடைய அடுத்த படி என்ன, அடுத்த மூமெண்ட் என்னன்றதை நீங்கள் தான் ஜட்ஜ் பண்ணணும். ஸோ ப்ளீஸ் கமெண்ட் அவர் வாட்ஸ்அப் நம்பர். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பாய் பாய், சி யூ.